வணக்கம் நான் சித்தூர் முருகேசன் இந்த இடஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீடுங்கிறது வந்து ஒரு பெரிய அது என்ன சொல்கிறது ஒரு மாய சுழல் அதில் போய் சிக்கிட்டோம்னா சீரழிச்சிடும் வாத்தியாரே வந்து பல்ப் வாங்கின மேட்ரு இது அது ஒரு பக்கம் வந்து இந்த இடஒதுக்கீடுங்கிறதே வந்து என்னடான்னா கல்வியில் பின்தங்கிய சமூகத்தினருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு லிஃப்ட்டு அவ்வளோதான் அதாவது ஒரு சமநிலை ஏற்படுற வரைக்கும் அவங்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்குறது இப்போ வந்து மோடி அரசு இந்த ஓபிசிக்கு ஒரு பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு அப்படின்னு ஏதோ கொண்டு வந்திருக்காங்க நம்ம தம்பி துறை எல்லாம் கூட வந்து தில்லு துறை கணக்காக பேசிக்கிட்டு கிடக்காரு காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் பாடின நவநீத கிருஷ்ணன் கூட வந்து ஷோல்டர் தூக்கி நிற்கிறாரு என்னை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இட இடஒதுக்கீடு அப்படிங்கிறதே வந்து ஒரு ஏமாத்து வேலை ஏன்னா இப்போ நாட்டின் ஒட்டுமொத்த வேலை வாய்ப்புகளுடைய சதவீதம் என்ன அதில் இந்த அரசு வேலை வாய்ப்புகள் எத்தனை சதவீதம் பாருங்கள் அது ஒன்று அடுத்தது ஒய்யால வாஜ்பாய் காலத்திலையே வந்து பொதுத்துறை நிறுவனங்களை வித்து தள்ளுறதுக்கு தனியாக ஒரு மினிஸ்ட்ரியே போட்ட நாடு நம்ம நாடு இப்போ அன்றிலிருந்து எத்தனையோ ஓயிச்சிட்டானுங்களே தெரியாது இது ஒரு இது என்ன ஆயுத பிள்ளைக்கு வாழ்ப்பையும் கொடுத்த மாதிரி இப்போ மோடியினுடைய மேட்டர் வந்து என்னடானா டவுசர் போய் போயின் இப்போ இந்த பிஜேபி அப்படின்னா வந்து என்னடான்னா அது வந்து அவளுடைய கட்சி இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் பிஜேபி வந்து என்னடா ஆர்எஸ்எஸ்னுடைய முகமூடி பிஜேபியில் வந்து வேணால் வந்து நம்ம சூத்ராள் எல்லாம் கூட பதவிக்கு வரலாம் அது வேறு கதை ஆனால் ஆர்எஸ்எஸ்ல வந்து அவாதான் இருக்கட்டும் இப்போ நம்ம ஆளுங்க அதாவது இந்த இடஒதுக்கீட்டில் இதுவரை பயன்பெறாத இந்த முற்படுத்தப்பட்ட வகுப்புகள் அப்படின்னு இவன் தான் சொல்லிக்கிறான் அவனுடைய பார்வையில் மனு தர்மப்படி எல்லாம் ஒரே கேட்டகரி தான் சூத்ரன் சூத்ரன்னா வந்து படிக்கப்படாது அதான் முக்கியமான மேட்ரு மற்ற மூன்று வர்ணத்தார் அதாவது வந்து பிராமணா வைஸ்யா க்ஷத்ரியா இந்த மூணு பேருக்கு இலை எடுத்து போய்க்கணும் அதான் வந்து சூத்ரனுடைய கடமை இதுதான் கிருஷ்ணர் வந்து இன்டைரெக்டாக சொல்கிறாரு என்ன பரதர்மம் எவ்வளோ உயர்ந்ததாக இருந்தாலும் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு அதாவது மற்ற மூன்று வர்ணத்தாருக்கு இலை எடுத்து போயிடுச்சிக்கோ அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் இப்போ என்னுடைய பாயிண்ட் வந்து என்னடான்னா இந்த ஆட்டமே தப்பு என்ன இந்த இடம் ஒதுக்கீட்டு தரேன் வெங்காயத்தை தரேன் வந்து ஒரு அரசாங்கம் நீங்கள் வந்து பட்ஜெட்டில் பார்த்துருப்பீங்க வெறுமனே இந்த அரசு ஊழியர்கள் சம்பளம் பென்ஷன் இதுக்கு வந்து ஒரு மேஜர் ஷேர் போயிட்டே இருக்குது இந்த பியூராகிரசி இந்த நிர்வாக அமைப்புங்கிறது பெருத்து போய்கிட்டே இருக்குது இப்போ முந்தையத்து கூட வந்து எடப்பாடியார் விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து கள்ளக்குறிச்சி தனி மாவட்டமாக அறிவிச்சிருக்காரு என்ன ஒவ்வொரு வெங்காயமும் மாறாது அதாவது இதுக்கு ஆதரவாக சொல்கிறவன்லாம் என்னடா சொல்கிறான்னா நிர்வாகம் எளிமைப்படுத்தப்படும் ஒரு கலெக்டருக்கு ரெண்டு கலெக்டரு ஒரு செட் ஆஃப் பியூராக்கிரசிக்கு பியூராக்கரேட்டுக்கு இன்னொரு செட் ஆஃப் வரும் அவ்வளோதான் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது ஏ இங்கே கூட அப்போல்லாம் வந்து தாலுக்கா இருந்தது புத்தூர் எங்கே இருக்குது சத்தியவேடு எங்கே இருக்குது அங்கே இருந்தெல்லாம் வரணும் சித்தூருக்கு ஏதோ பாவம் என்டிஆர் வந்து இந்த மண்டலங்களாக பிரித்தார் நிர்வாக அமைப்பு எளிமைப்பட்டது சந்தோஷம் ஆனால் தாலுக்காவாக இருந்தப்ப இங்கே இருந்த தாசில்தார் எந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவானோ அதே கருமந்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்ஆர்ஓ இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிள் ஒரு மனுஷன் வேலை இல்லாமல் இருக்கவே கூடாது ஒர்க்லஸ் மைண்டில் சேட்டன்ஸ் ஒர்க் ஷாப் இன்றைக்கி வந்து டாஸ்மாகில் கலெக்ஷன் அள்ளுது இந்த அது என்னது பூட்டான் சாரி பேட்டா பேட்டா குசுவாசமா விசுவாசம் இதை பற்றியெல்லாம் வந்து ஒய்யாவில் பேசுகிறதுக்கு ஆள் இருக்குதுன்னா என்னடா அர்த்தம்னா வேலை இல்லை என்ன வேலை இல்லை இப்போ நான் அடிக்கடி சொல்கிறது வே இந்த அரசு ஊழியர்கள் இந்த பென்ஷனர்ஸ் இவங்களை நம்பி ஒரு பெரிய கூட்டம் அன்புரொடக்ட்டிவாக வேலை வெட்டி இல்லாத வாழ்ந்துக்கிட்டு இருக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தையும் இந்த ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான பென்ஷனையும் நிறுத்திட்டு உங்களை கவர்மெண்ட் பார்த்துக்கோ என்ன கவர்மெண்ட்டு பார்த்துக்கலாம் இது என்னென்ன கருவமும் இருக்குல்ல சமூக நல விடுதிகள் அதை இது நான் அதில் வச்சு பார்த்துக்கிறோம் ஆனால் சம்பளம் கிடையாது பென்ஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டா எல்லா பயலும் ஒழுங்காக வேலை வெட்டிக்கு போவான் அது ஒரு பாயிண்ட்டு அசலான பாயிண்ட் வந்து என்னடானா இப்போ வந்து நான் சொல்கிறது பழைய கணக்கு இப்போ இது இன்னும் கூட இருக்கும் ஒரு பத்து கோடி பசங்கள் வந்து வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க இப்போ இவங்களுடைய வேலை என்ன இப்போ அந்த சபரிமலை கலவரத்துலலாம் பார்த்துருப்பீங்க எல்லாம் மீச சரியாக வராதவன் இவன் தான் நிறைய இப்போ நான் என்ன சொல்கிறேன் இந்த இது என்ன இந்த நதிகள் இணைப்பு கங்கையில் வெள்ளம் காவிரியில் குட்டி கழுவ தண்ணி கிடையாது இதே இயற்கை ஆர்வலர்கள் வந்து என்னென்னமோ நொட்டை சொல்லுவாங்க அது வேறு கதை அது அப்புறம் முதல்ல வந்து சாப்பாடு மூணு வேளை சாப்பாடு கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது என்ன சொல்கிறது பல்லுயிர் ஓம்புதல் எல்லாம் ப இருக்கிற பத்து கோடி பேருக்கும் ஓவர் நைட்டில் வேலை கொடுத்துருது அப்புறம் இடஒதுக்கீடு வெங்காய ஒதுக்கீடு எல்லாம் எங்கே வருது ஒழுங்கு மரியாதையாக அந்த காலத்தில் போலீஸ்காரனை கொடுத்துருப்பாங்க ஒரு அகலமான ஒரு ட்ராயர் இருக்கும் ரெண்டு பொண்டாட்டியும் ரெண்டு காலுக்குள்ள நொஞ்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரு காக்கி ட்ராயர் ஒரு கட்பனியன் நார்த் இந்தியாலனா மொத்த ஒரு ஸ்வெட்டரு வெட்டுக்கடா காவாயை விடு அப்புறம் எங்கேருந்து வருது இடஒதுக்கீடு இதெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம நம்ம ஆளுங்க ஆஹா எக்கனாமிக்கலி பேக்வேர்டுக்கு பத்து பர்சன்ட் இடஒதுக்கீட்டு கொடுத்தாயங்க நாங்கள் பூந்து அப்படியே லவுட்டிக்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு இருக்கானுங்க ஏ என்னடா மேட்டருனா அந்த மூன்று சதவீதம் அவனுக்கு வச்ச பந்தி இது அவன் தின்னுட்டு போக மிச்சம் இருக்கிற எச்சலையை தான் வந்து நீங்கள்லாம் நக்கணும் அது புரியல இந்த பக்கிங்களுக்கு என்ன கருவமோ இதுக்கு தான் நான் சொல்கிறது ஒரு சின்ன ஒரு ஜோக் அதுக்கு சிரிக்கணுமா சிரிக்கக்கூடாதா அப்படிங்கிறத வந்து நாம் முடிவு பண்ணணும்னா நமக்கு வந்து அந்த ஆந்திரபாலஜிலிருந்து ஆரம்பிக்கணும் ஆந்திரபாலஜி காட்டு வாழ்க்கை சஞ்சார வாழ்க்கை ஸ்திர வாழ்க்கை இது அப்புறம் வந்து அந்த என்னது மெக்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் எல்லாம் வரணும் அங்கேருந்து வரணும் ஒய்யால் தாராளமயம் அப்புறம் இது என்னது இது பிபிபிபிபி இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் ஒரு ஜோக்குக்கு சிரிக்கலாமா சிரிக்கக்கூடாதான்னு முடிவு பண்ண முடியும் இல்லைன்னு வைங்க அட சண்டாலங்களான்னு வடிவேல் சொல்லுவார் உடனே நம்ம ஆளையே வந்து கெக்க பிக்க கெக்க பிக்கன்னு சிரிப்பான் இதெல்லாம் எங்கேருந்து உருப்பிட போகுதுங்க பார்ப்போம் நன்றி வணக்கம் சித்தூரில் இருந்து முருகேசன்